हेलो फ्रेंड्स, वेलकम टू कविस किचन एंड लाइफस्टाइल। इंद वीडियो ला चपाती के एदो ओर साइड डिश रेसिपी दा नम्ब पाक पोरो। उरला कड़ंग पट्टानी ग्रेवी। मरकाम चैनल का सब्सक्राइब पनेंगे। वांगे इदे एपड़ी पन्रदन पाकला। फर्स्ट ओर कड़ाई ला रेंड टेबल स्पून अलव एन्न विट्रिके। एन्न नल्ला सूडानदु। ओर टीस्पून जीरकम। जीरकम पोरिंजदुक्कु अप्पुरम् रेंड पच्च मुलगा वर्त और परिये वंगायता इनमारी कुटी कुटिया कट पनी वच्चिरुक्कें सेत्तु नल्ला वर्त विडनु। वंगाया नल्ला इंद अलवुक्कु वरुपट्टदुम् इदु कूडवे और टेबलस्पून अलवु जिंजर गार्लिक पेस्ट आड पनिरुक्कें अदियुम नल्ला पच्च वासना पोर वरिक्कुम् वर्त विडनू। अडुत्तु रेंडु चिन्ना तक्काली पळत्त तन्नी विडाम इंद मीरी प्यूरिया अरच्चु वच्चिरुक्कें अदियुम उल्ल सेर्त्तरलाम्। उल्ल सेर्त्तुट्टु तक्कालियोड पच्च वासना पोर वरिक्कुम् इद नल्ला कुक पण्णलाम्। एण्णलाम् लैट्टा पिरिंजु वर आरम्भिच्चिरुक्कु। இப்போ இது கூட கால் கப் அளவு பச்சை பட்டாணி அதையும் உள்ள சேர்த்து நல்லா இத mix பண்ணி விடுறோம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிரலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு ஸ்பூன் மல்லி பொடி, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், கடைசியா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதெல்லாம் mix பண்ணி விடலாம். மசாலாலாம் நல்லா குக்க ஆனதும் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நான் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த மாதிரி மசிச்சா மாதிரி உள்ள சேர்த்துறலாம். உள்ள சேர்த்துட்டு நல்லா இத mix பண்ணி விடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு ஒரு அரை கப் அளவு தண்ணி விட்டு நல்லா இது ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் லைட்டா கொதி வந்தா போதும். கிரேவி நல்லா சூப்பரா ரெடி ஆயிடும். அவ்வளவுதான், கிரேவி நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளவுதான், சூப்பரா நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காம ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்.